டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி ஃபைவ் ஜி வரைக்கும் வந்து சப்போர்ட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனோட என்னைக்கு ரிலீஸ் டேட் அப்படிங்கிறது வந்து இன்னும் அஃபீஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணலை அதே மாதிரி எக்ஸ்பெக்டட் ப்ரைஸும் வந்து நம்மளுக்கு க்ளியர் கட்டாக வந்து தெரியல அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து எல்லா ஃபோனுக்கும் வந்து குத்து மதிப்பாக சொல்லலாம் இந்த ஃபோனுக்கு அப்படி நம்மளால் சொல்ல முடியல ஓகே இந்த ஃபோனோட டைமென்ஷன்ஸ் அதாவது எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்னு சொல்லுவாங்க இது எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் நைன் இன்ட்டு செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஒன் இன்ட்டு எயிட் பாயிண்ட் ஃபோர் எம் எம் ஸோ இதுதான் வந்து இதோட டோட்டல் டைமென்ஷன்ஸ் அது மட்டும் இல்லாமல் இதோட வெயிட் வந்து ஒன் எயிட்டி செவன் கிராம்ஸ் போக்கோ எம் த்ரீ கம்பேர் பண்ணும்போதே இது கொஞ்சம் வெயிட் லெஸ் தான் அதே மாதிரி இதில் இருக்கிற கிளாஸ் என்ன கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரிலா கிளாஸ் கொடுத்துருக்காங்க அது வந்து கிளாஸ் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க பின்னாடி வந்து பிளாஸ்டிக் தான் அதாவது நிறைய ஃபோனில் பின்னாடி வந்து கிளாஸ் ஃபினிஷ் இருக்கும் பட் இது கிடையாது பிளாஸ்டிக் பேக்கு நடுவில் இருக்கிற ஃப்ரேம் ஃபோனுக்கு நடுவில் இருக்கிற ஃப்ரேம் வந்து அலுமினியம் ஃப்ரேம் ஸ்டார்டிங்கில் வந்து கொரீலா கிளாஸ் நடுவில் வந்து அலுமினியம் ஃப்ரேம் லாஸ்ட்டில் வந்து பிளாஸ்டிக் பேக் கொடுத்துருக்காங்க சிம் வந்து இதில் நம்மளால் வந்து சிங்கிள் சிம் தான் வந்து போட முடியும் ஸோ அது வந்து ஒரு சின்ன பிரச்சனை தான் அது வந்து ஒரு நானோசிம் இல்லை ஹைப்ரிட் டுவல்சிமாக இருக்கலாம் அதுவும் இல்லாமல் இதோட டிஸ்பிளே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆம்லெட் அதாவது வந்து ஏஎம்ஓஎல்இடின்னு சொல்லுவாங்க சூப்பர் ஆம்லெட் இதோட டோட்டல் ஸ்க்ரீ டிஸ்பிளே இன்ச்சஸ் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இன்சஸ் சிம்பிளாக எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா ஹண்ட்ரட் அண்ட் டூ சென்டிமீட்டர்ஸ் வந்து டோட்டலாக இந்த ஃபோன் எவ்வளோ வரைக்கும் ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ எயிட் ஜீரோ இன்டூ டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பிக்சல்ஸ் ஸோ அதிகம் தான் ரேஷோ வந்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டி இஸ் டூ நைன் அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து சப்போர்ட் பண்ணும் ஸோ இதோட ஓஎஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு லெவன் ஒன் யூஐ த்ரீ பாயிண்ட் ஜீரோ இது தான் ஃபிப்செட் வந்து குவாடாகாம் எஸ்எம் செவன் டூ டூ ஃபைவ் ஸ்னாப்ட்ராகன் செவன் ஃபிஃப்டி ஜி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபைவ் ஜி ஃபோனு அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் இருக்கிற இன்னொரு நல்ல குறிப்பிடத்தக்க ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஒரு எஸ்டி கார்டை வந்து போடலாம் அதாவது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து நம்மளால் ஒயிட் பண்ண முடியும் கேமராவுக்கு வந்தோம் அப்படின்னா இதில் கிட்டத்தட்ட வந்து நாலு கேமராஸ் இருக்குது சிக்ஸ்டி ஃபோர் எம்பி வந்து ஒயிட் கேமரா டுவெல் எம்பி வந்து அல்ட்ரா ஒயிட் ஃபைவ் எம்பி வந்து மேக்ரோ அண்ட் ஃபைவ் எம்பி வந்து டெப்த்து நிறைய ஃபோன்ஸில் வந்து நம்ம ரெட்மி அண்ட் போக்கோன்லாம் பார்த்தோன்னா மேக்ரோவும் டெப்த்தும் வந்து டூ எம்பி தான் கொடுத்துருப்பாங்க பதில் ஃபைவ் எம்பி கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் ஒரு எல்இடி ஃப்ளாஷ் இருக்குது பேரனாமா மோடு இருக்குது ஹெச்டிஆர் மோடும் இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கும் எடுக்கும்போது அது இல்லாமல் இந்த வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னா ஃபோர் கே தேர்ட்டி ஃப்ரேம் ரேட்ஸ் பர் செகண்டில் வரைக்கும் நம்மளால் ரன் பண்ண முடியும் ஆனால் இது ஃபோர் கே வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் அது இல்லாமல் செல்ஃபி கேமரா செல்ஃபி கேமரா வந்து தேர்ட்டி டூ மெகா பிக்சல்ஸ் அது வந்து ஒயிட் கேமரா அது மட்டும் இல்லாமல் செல்ஃபிலையும் வந்து நம்மளால் ஹெச்டிஆர் வந்து இருக்குது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச ஃபீச்சர் இது தாங்க நம்மளால் செல்ஃபி வீடியோ கூட ஃபோர் கேல எடுக்க முடியும் தேர்ட்டி ஃப்ரேம் ரேட்ஸ் பர் செகண்டில் இது நிறையா ஃபோனில் இருந்ததே கிடையாது நான் இது வரைக்கும் அதிகமாக பார்த்ததே இல்லை பட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்மளால் செல்ஃபி கூட ஃபோர் கேல வந்து ரன் பண்ண முடியும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் எக்ஸ்டர்னல் ஆடியோ ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் சொல்கிற ஒரு சின்ன ஒரு நெருடல் என்ன அப்படின்னா இதில் வந்து உங்களால் ரேடியோ வந்து இன்பில்ட்டாக இருக்காது ஸோ ரேடியோ அப்படிங்கிற ஆப்ஷன் இல்லை அது யாரும் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல பட் ஆனால் ரேடியோ அப்படிங்கிறது இதில் எடுத்துட்டாங்களாமா அது மட்டும் இல்லாமல் இதில் அடுத்த நம்மளோட ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த யூஎஸ்பி கேபிள் வந்து டைப் சி கேபிள் தான் கண்டிப்பாக ஆகணும் வேறு வழியே இல்லை இதில் என்னென்ன ப்ரோ ஃபி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் அதர் சென்சார் வந்து ஆக்ஸோரோமேட்டோ க்ரையோ ப்ராக்ஸிமேட்டி அண்ட் காம்பஸ் இது மற்ற சென்சார்ஸாக இருக்குது இது வந்து காமனாக நான் நிறைய ஃபோன்ஸில் வந்து சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்து நிறைய ஃபோன்ஸில் வந்து இது இருந்திருக்கு ஸோ இதெல்லாம் ஒரு நார்மலான ஃபீச்சர் தான் ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பார்க்க வேண்டிய விஷயம் இந்த ஃபோன் வந்து என்னென்ன கலர்ஸில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஒயிட் வயல் BLUE ப்ளூ நாலு வேரியண்ட்ஸ் இருக்குது அடுத்தது கொடுத்துருக்க சார்ஜர் இந்த இந்த சார்ஜர் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் ஃபிஃப்டீன் வாட்டு தான் கொடுத்துருக்காங்க சிக்ஸ்டி வாட் கிடையாது ஃபிஃப்டீன் வாட் தான் அது மட்டும் இல்லாமல் பேட்டரி எத்தனை எம்ஏஹெச் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நான் ரிமூவபுள் பேட்டரி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எச் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான் பட் சாம்சங்கில் என்றைக்குமே வந்து இந்த விஷயம் கம்மியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் ஒத்துக்கலாம் ஸோ என்ன தான் போனாலும் இதோட ப்ரைஸ் என்னன்னு சொல்ல முடியலனாலும் ரொம்ப நிறைய வெப்சைட்ல வந்து நான் தேடி எடுத்தேன் ஆக்சுவலாக நான் அப்படி எடுக்க மாட்டேன் பட் ஓகே ப்ரைஸ் சொல்லி ஆகணுமே அப்படிங்கிறதுக்கு எடுத்தேன் கிட்டத்தட்ட வந்து இது இந்தியன் ருபீஸ் படி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது கண்டிப்பாக எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் ஃபார்ட்டி தௌசண்ட்னு சொல்லியிருக்காங்க ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் பிளக்ச்சுவேட் ஆகலாம் அதை நம்ம ஒத்துக்க முடியும் ஸோ இதுதான் இந்த போனோட இப்போ வந்திருக்க கீஸ்பெக் இதுக்கு அப்புறம் வரது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வீடியோவா போடுறேன் ஃபோன் ரிலீஸ் ஆன உங்களுக்கு பெரிய வீடியோ போறேன் நான் எதாவது வீடியோ பேசணும் அப்படின்னு நினைச்சா மறக்காம கமெண்ட்லேயே பண்ணுங்க திஸ் சைனிங் ஆஃப் அரவிந்தன் ஃப்ரம் சேஃபிக் சைனோரா